AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற மின்சார ரயிலின் 4 பெட்டிகள் சைதாப்பேட்டையில் தனியே கழன்று சென்றதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? தற்போது நாம் இருக்கக்கூடியது சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தில் இருக்கிறோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்பவும் பரபரப்பாக காணப்படும். இங்கிருந்து ஏராளமான பயணிகள் வந்து கடற்கரை மார்க்கமாகவும் தாம்பரம் மார்க்கமாகவும் பயணிப்பார்கள். ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் நோக்கி ஒரு மின்சார ரயில் அங்கிருந்து இயக்கப்பட்டது. இந்த ரயிலில் தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் இடையேறக்கூடிய பல்வேறு ரயில் நிலையங்களில் ஏறி இறங்கக்கூடிய பயணிகள் அந்த ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில் எக்மோரை கடந்து சைதாப்பேட்டை நோக்கி காலை சரியாக ஒரு 5:20 மணி அளவில் இந்த ரயில் நிலையத்துக்கு அந்த மின்சார ரயில் வந்தது. 12 பெட்டிகள் கொண்ட ரயில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் 6:20 மணி அளவில் வந்த நிலையில் மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ரயில் நிலையம் நோக்கி, அதாவது கிண்டி ரயில் நிலையம் நோக்கி இந்த ரயில் புறப்பட்டது. புறப்பட்ட நேரத்தில் திடீரென அந்த ரயில் பெட்டியில் இருந்த 12 பெட்டிகளில் முதலில் இருக்கக்கூடிய 4 பெட்டிகள் மட்டும் இன்ஜின் செல்லக்கூடிய பாதையில் சென்றது. மீதம் இருக்கக்கூடிய 8 பெட்டிகள் தனியாக கழிந்து விட்டது. இந்த 4வது பெட்டிக்கும் 5வது பெட்டிக்குமான இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டு இந்த ரயில் தனியாக பிரிந்ததன் காரணமாக இந்த ரயிலில் இருந்த பயணிகள் பெரும் அச்சமடைந்தனர். ஏனென்றால் இந்த ரயிலில் இருந்த வேக்கம் எனக்கூடிய அந்த காற்று திடீரென ரயில் கலண்டதன் காரணமாக சத்தங்கள் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த ரயில் பயணித்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சூழலில் அந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. இதன் பிறகு ரயிலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என இந்த ரயிலில் இருந்த ஓட்டுநர் மட்டும் அதில் இருந்த கார்டு ஆகியோர் வந்து இந்த ரயில் பெட்டியை பார்வையிட்ட போது ரயில் சுமார் ஒரு 20 மீட்டர் அளவுக்கு அது இரண்டும் தனித்தனியாக கழிந்து வெவ்வேறு 4 பெட்டிகள் ஒரு புறமும் மற்ற 8 பெட்டிகள் ஒரு புறமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு இது குறித்து உடனடியாக அந்த ரயில் நிறுத்தப்பட்டு சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகு ரயில்வே அதிகாரிகள் இந்த ரயில் பெட்டியை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் காவல்துறையினரும் இந்த ரயில் பெட்டி எப்படி கழிந்தது, எப்படி தனித்தனியாக பிறந்தது, ஏனென்றால் உரிய சோதனைக்கு பிறகு இந்த ரயிலில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் திடீரென இந்த பெட்டிகள் கழிந்த நிலையில் அதுவும் ரயில் நிறுத்தி இயக்கப்பட்ட நிலையில் கழிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருப்பது என்று கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ரயில் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது விபத்து கழிந்திருந்தால் ரயில் ஒரு புறமும் மற்ற பிரிந்த பாகங்கள் இன்னொரு புறமும் என ஏதாவது விபத்துகள் அதிக அளவில் ஏற்பட்ட வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நல்வாய்ப்பாக இந்த ரயில் நிறுத்தி, அதாவது சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் இயக்கப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டது, விபத்து என கூறதான் வேண்டும். என ரயில் தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இந்த சூழலில் இது போன்று நடந்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரிய விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் அந்த ரயில் அதே ரயில் நிலையத்தை நிறுத்தியிருப்பதன் காரணமாக கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி இயக்கக்கூடிய மின்சார ரயில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரிந்த ரயிலும் இதே பகுதியில் தற்போது நின்று கொண்டிருப்பதன் காரணமாக இந்த மார்க்கத்தில், அதாவது தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் எதுவும் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக அந்த ரயிலில் பயணித்த பயணிகள் இந்த ரயில் நிலையத்திலே காத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த காலை நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய, அதாவது பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் போன்றவர்களும் இதனால் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். தாம்பரம் இந்த ரயில் நிலையத்தில் காலை நேரத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணிக்கூடிய ஒரு ரயில் சேவையில் தற்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு விரைவில் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.